வணக்கம், இது உங்கள் தமிழ் ஃபுட் ரிவ்யூ சேனல். நான் உங்கள் துர்கா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஃபிஷ் ஃப்ரையும் எறா தொக்கு எறா எண்ணெயில் வருகிறது செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஒரு கிலோ ஏரி வவ்வால் சொல்லுவாங்க, இந்த மீனோட பேர் வந்து ஏரி வவ்வால். இது நடுமுள் மட்டும்தான் இருக்கும், மீன் நல்லாயிருக்கும், குழந்தைங்கள்லாம் சாப்பிட்லாம். முள் வேறு முள்ளே இருக்காது அதில். மீனும் நல்லா சாப்பிட்டா அந்த தோலெல்லாம் வழுவழுன்னு இருக்கும். இது ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தேன். நான் ஒரு கொஞ்சம் பாதி மீன் வந்து வறுத்துட்டு பாதி மீன் குழம்பு வைக்கிறேன். குழம்பு வந்து டிஸ்கிரிப்ஷன் இதில் வாங்கி சரியாக சொல்ல வரல, இருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறோம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறோம், செக் பண்ணிங்கன்னு சொல்கிறான் பையன். நான் மீன் வறுக்கிறது மசாலா என்னென்ன போட்டால் உங்ககிட்ட சொல்லிடுறேன். நான் 1 ஹவர் ஊற வச்சுருந்தேன் மீன். மீன் மசாலா வந்து 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, லெமன் வந்து ஒரு பாதி லெமன், மீ ஃபிஷ் ஃப்ரை மசாலா கொஞ்சம் போட்டேன். எல்லாம் சேர்த்து நான் ஒரு 1 ஹவர் பெசரி வச்சுருந்தேன். இப்போ அந்த மீனை வந்து ஒரு ப்ரெஷர் ஃபேனில் ஆயில் போட்டு நான் அந்த மீனை வறுத்துக்கிறேன். மீன் வந்து மீடியம் தீ வச்சு வறுத்துங்க. நல்லா ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தவுடனே மீனை எடுத்துடலாம். இதுக்கு அடுத்து நம்ம செய்கிறது எறா பொரியல். இப்போ மீனை நம்ம வறுத்துக்கலாம், அதுக்கப்புறம் எறா பொரியலுக்கு போகலாம். இது வந்து இந்த மீன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு அந்த முள்ளெல்லாம் இருக்காது, தோலும் குழ குழன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சின்ன பசங்க சாப்பிட்றதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். வயசானவங்க நிறைய முள்ளும் தான் சாப்பிட மாட்டேன்றவங்க இந்த மீன்லாம் வாங்கிக்கலாம். இது வளர்ப்பு மீன், எங்கள் வீட்டு பக்கத்தில் விற்கிறாங்க. இப்போ பாருங்கள், மீன் நல்லா கலர் மாறி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்து வந்துடுச்சு. மீனை நான் எடுத்துடுறேன். எறா பொரியல் வந்து நான் ஒரு 1/2 கிலோ எறா வாங்கி செய்ய போகிறேன், அதுவும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அந்த மீன் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், எப்படி இருக்குது மீன். நடுமுள் மட்டும்தான் இருக்கும். மீன் நாங்கள் எப்பாச்சும் வேணால் வாங்கிப்போம், நல்லாயிருக்கும் இந்த மீன் பாருங்கள். மீன் எந்த கலரில், கலர் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருக்கு, சூப்பராக இருந்துச்சு மீன். நீங்களும் வாங்கி செஞ்சு பாருங்கள். இப்போ எறா வந்து நான் ஒரு 1/2 கிலோ எறா வாங்கியிருக்கேன். தோலெல்லாம் உரிச்சிட்டு அது நடுவில் ஒரு நரம்பு மாதிரி இருக்கும், அதை எடுத்துகிட்டு நான் நல்லா 2-3 தண்ணி விட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருள் காட்டுறேன். ஒரு 20 கிராம் எண்ணெய், 1/2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/4 சிட்டிக்கு வந்து மஞ்சத்தூள், 4 மீடியம் சைஸ் வெங்காயம், 1 சின்ன தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதெல்லாம் அந்த எறா பொரியலுக்கு தேவையான பொருள். நான் வந்து அந்த உரித்து வச்ச எறாவில் வந்து ஒரு 20 எறா எடுத்து தனியாக வறுக்க போகிறேன், அதுவும் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பாருங்கள், 2 பக்கம் ஸ்டவ் பற்ற வச்சு 2 வாணலி வச்சுருக்கேன். 1 வாணலியில் வந்து நான் எறா வந்து ஆயில் ஃப்ரை பண்ண போகிறேன், 1 வாணலியில் வந்து எறா தொக்கு பண்ண போகிறேன். வாங்க காட்டுறேன். இப்போ இதில் பாருங்கள், கொஞ்சம் எறா அந்த எண்ணெயில் டைரெக்டாக நான் சேர்த்துட்டேன், வேறு எதுவுமே போடலை, போட்டு வச்சுருக்கேன். இது வந்து சிம்மிலேயே இருக்கட்டும். இந்த பக்கம் 1 வாணலி வச்சுருக்கோம்ல, அதில் வந்து நம்ம உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கணும். உளுத்தம் பருப்பு கொஞ்சம் செவந்து வந்தவுடனே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போட்டு அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் எந்த அளவுக்கு உங்களுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் உங்களுக்கு கம்மி பண்ணனாலும் கம்மி பண்ணிக்கலாம். எங்களுக்கு கொஞ்சம் வெங்காயம் பிடிக்கும், அதனால் நான் வெங்காயம் 4 வெங்காயம் போட்டிருக்கேன். நீங்கள் இது வெங்காயம் அதிகம்னு நினச்சிங்கன்னா 2 வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், அது நம்ம விருப்பம்தான். இப்போ நான் அந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிறேன். வெங்காயம் அதிலே வந்து ஆயிலில் வந்து 1/4 தான் வெங்காயம் நல்லா வெந்து வரணும், கலர் வந்து மாறிடும் உங்களுக்கு ஆயிலில் வதக்கிறதுல. அப்போயே தெரிஞ்சுக்கலாம் நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அப்படின்னு. வெங்காயம் ப்ரௌன் கலர் ஆகக்கூடாது, கொஞ்சம் கண்ணாடி பதம் சொல்லுவாங்க அந்த கலருக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் வந்து ஆயிலில் போட்ட எறா வந்து கொஞ்சம் பாருங்கள் எப்படி வெள்ளையாக வருது உங்களுக்கு. அதுலேருந்து தண்ணி வெளியே வரும், அந்த எறாக்குள்ளே இருந்த தண்ணியெல்லாம் வெளியே வரும். அது சிம்மிலேயே ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த பக்கம் நம்ம இந்த பொரியலை பார்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோன்னா தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் 1/4 தான் வதங்கணும். இந்த மாதிரி பண்ணி ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம் இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இந்த எறா எண்ணெயில் வறுக்கிறது வெறும் ஆயிலே சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு பொறப்புறன்னு இருக்கும், அது நல்லா செவந்து வந்துடும். அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் போயிட்டு எறா வந்து கிறிஸ்பாகிடும். நம்மளுக்கு எப்படி சிப்ஸ் எல்லாம் சாப்பிட்டா கிறிஸ்பாக இருக்குது அந்த மாதிரி இருக்கும் அந்த எறா. பாருங்கள், தக்காளி நான் சேர்த்துக்கினேன், 1 தக்காளி தான் நான் போட்டிருக்கேன். சின்னதாக 1 தக்காளி போட்டாலே போதும். அது எறா பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருந்து இப்போ எவ்வளோ சின்னதாகிடுச்சு. எறா நல்லா சுருண்டுக்குச்சு அப்படியே. நம்ம போடுறப்ப நீட்டாக இருந்தது எறா, இப்போ வந்து அது நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இதில் வந்து நான் மஞ்சப்பொடி 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கினேன், வேறு எதுவும் இப்போ போடல. கொஞ்சம் நேரம் கழித்து நம்மளுக்கு ஒன்றுனா அதில் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் நம்ம ஆஃப் பண்ணிட்டு தான் போடணும், மஞ்சப்பொடி உப்பு தான் சேர்க்கணும். இப்போ முதல்ல மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், அது கொஞ்சம் நேரம் ஆகட்டும், அதுக்கப்புறம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம்.
இப்போ வந்து இந்த பக்கம் நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கணும்ல ஹெரா பொரியலுக்கு, அதுக்கு வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி நான் போட்டேன். எங்கள் பையனுக்கு எறா வாங்கிட்டு வந்ததில் சொல்லிடுவான் எறாவை பார்க்கும்போது, அம்மா கொஞ்சம் எண்ணெயில் வறுத்து வைமா அப்படின்ட்டு. அவனுக்கு அந்த எண்ணெயில் வறுக்கிறது ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும், ஆனால் அவன் எறாவை பார்க்கும்போதே சொல்லிடுவான், எனக்கு கொஞ்சம் இல்லைப்பா கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா அப்படின்னு சொன்னால் கூட ஒத்துக்க மாட்டான். கொஞ்சமாவது ஒரு 10 யாராவது எடுத்து எனக்கு எண்ணெயில் வறுத்து வைமா அப்படின்னும். அவனுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் இது. ரொம்ப பொருள் தேவையில்லை, நம்ம கொஞ்சம் தான் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு தான் தேவை இந்த எண்ணெயில் வறுக்கிற எறாவுக்கு. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், அதுக்கு தேவையான நான் உப்பு சேர்த்துக்கினேன், 1/4 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக போட்டுங்க, அந்த எறா நல்லா வதங்கி வந்துடும், அதனால் உப்பு கம்மியாக போட்டுங்க. இந்த எறாவுக்கும் கொஞ்சம் பார்த்து போட்டுங்க உப்பு. இப்போ இதில் மஞ்சத்தூள் மட்டும் போட்டிருக்கேன், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் எறாவை சேர்த்துக்கிட்டேன், எறாவை நல்லா கிளறி விட்டுங்க. எறாவை நல்லா கிளறி விட்டு அதுக்கப்புறம் அதுக்கு என்ன தேவையோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு பொருள் போடும்போதும் கொஞ்சம் நேரம் கேப் விட்டு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம எந்த அளவுக்கு பொறுமையாக செய்கிறோமோ அந்த அளவுக்கு சமையல் டேஸ்ட்டாக இருக்கும். அவசர அவசரமாக செஞ்சோம்னா அந்த சமையல் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமான்னு தெரியல எனக்கு. நான் செய்கிறது இப்படி தான் செய்கிறேன். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம், அந்த எறா பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கணும். மஞ்சத்தூள் போட்டிருக்கோம் நம்ம, அதுக்கப்புறம் எறா போட்டோம் உப்பு போட்டோம் வதக்கிட்டு. இப்போ வந்து அதுக்கு உப்பு போட்டாச்சு, மிளகாத்தூளும் சேர்த்துட்டேன் நான். எங்கள் டீஸ்பூன் கொஞ்சம் பெருசாக இருக்கும் சூப் குடிக்கிற மாதிரி, அதில் வந்து 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். மிளகா தனியாக சம அளவு கலந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம உளுத்தம்பருப்பு போடுறோம்ல, உளுத்தம்பருப்பு சேர்ந்தவுடனே கொஞ்சம் இஞ்சி வந்து 5-6 பல் இஞ்சி தட்டி நம்ம அந்த எண்ணெயில் போட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்ற பொருள்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே சேர்த்து நான் கிளறி விட்டேன். இதுக்கு வந்து தண்ணியே தேவைப்படாது, இந்த எறாவுக்கும் சரி அதுக்கும் சரி. நம்ம வெங்காயம் வதக்கிறதுலேயே இது அந்த தண்ணி விடும். எறா போட்டவுடனே எறாவில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வரும். இப்போ தட்டு போட்டு நான் மூடிட்டு சிம்மில் வச்சுருக்கேன். அந்த பக்கம் எறா வெந்து செவந்துன்னு இருக்குது பாருங்கள், கலர் கொஞ்சம் மாறி வந்துருச்சு, எறாவும் நல்லா சுருண்டு வருது. அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வற்றிட்டு ஆயில் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த எறாவும் இடையில அது பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதையும் நான் கொஞ்சம் நேரம் கழித்து தொலை பரட்டி விடுறேன். மறுபடியும் கொஞ்சம் கலரிட்டு தட்டு போட்டு முட்டேன். இந்த பக்கம் நல்லா எறா வெந்து அதில் அந்த கலரே மாறிடுச்சு பாருங்கள், ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம், நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம மஞ்சத்தூளும் உப்பு போட்டுட்டோம், இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான மிளகாத்தூள் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ போட்டுங்க, ஆனால் ரொம்ப காரம் தேவைப்படாது. எறா சுருண்டு வந்துருச்சு இல்லை, இதில் வேறு எந்த பொருளும் இல்லை, அந்த எறாவுக்கு தேவையான காரம் போட்டுங்க. இந்த எறா எடுத்துகிட்டு அந்த கடாயில் இருக்கிற அந்த மிளகாத்தூள் அந்த எண்ணெய் உப்புலாம் இருக்குல்ல அந்த ஆயிலில் சாப்பாடு போட்டு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அந்த சாப்பாடு. எறாவை வறுத்த உடனே எடுத்துகிட்டு நாங்கள் மத்தியான நேரத்தில் சாப்பிட்ற நேரத்தில் அந்த எறாவை எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் சாதம் போட்டு சாப்பிடுவோம். இப்போ பாருங்கள், இந்த பக்கம் எறா பொரியலும் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு, இறக்குற பதத்துக்கு வந்துருச்சு. நம்மளுக்கு இன்னும் விட்டால் அது கலர் கருத்து போன மாதிரி ஆகிடும். இதுதான் கரெக்டான நிறமும் வந்துருச்சு, நம்மளுக்கு கரெக்டாக செவந்து வந்துருச்சு அந்த பொரியல். இப்போ நான் காட்டுற பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், எறா பொரியல் சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த எறா பொரியல். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்கள். நன்றி, வணக்கம்.